ஸோ ஹாய் நம்மளே வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி பிஎல் தமிழ் நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஒரு வெப்சைட் ஹோல்டராகவோ இல்லை ஒரு பிளாகராகவோ எது ஒரு இ காமர்ஸ் சைட் ரன் பண்ணுறீங்களோ ஒரு சைட் வச்சுருந்தாலே உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது அங்கவை, இது சங்கவை, பிடிச்சா கட்டிக்கங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். ஸோ வெல்கம் பேக், திஸ் ரேண்டம் வியூஸ் எபிசோட் நம்பர் 5. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளாகராகவோ இல்லை ஒரு சைட் ரன் பண்ணுறவங்களாகவோ இல்லை ஒரு சைட் டெவலப்பராகவோ இருந்தால் இந்த வேர்டை நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், மிகப்பெரிய கம்பெனி வேர்ல்டு லெவலில். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு சைட் கிரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டூலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் போயிட்டு நீங்கள் எந்த விதமான கோடிங்கோ எந்த விதமான ஒரு நாலேஜோ இல்லாமல் நீங்கள் ஒரு சைட்டை அழகாக பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, நிறைய பேத்துக்கு தெரியாத விஷயமா கூட இருக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ்ல ரெண்டு இருக்குது. ஆமாங்க, வேர்ட்ப்ரெஸ்ல 2 different டைப்ஸ் இருக்குது. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ இது என்ன விஷயம்ன்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ் ரெண்டுமே வேர்ட்ப்ரெஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். கடைசியில் முடிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து .org, இன்னொன்று வந்து .com அப்படின்றதுல முடியும். இது ரெண்டு தான் இதுக்கு இடையில உள்ள பேசிக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களை உள்ளுக்கு லாகின் பண்ணுறதே நீங்கள் wordpress.com போய் லாகின் பண்ணணும், இவங்க எல்லாம் .org போய் லாகின் பண்ணணும். இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் மிகப்பெரிய விஷயமே இருக்குது. .com அப்படின்றது ஒரு ப்ரைவேட்லி ஓன்டு ஒரு கம்பெனி, .org அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஐ மீன், இவங்க ஓஆர்ஜிங்கிற அவங்களுடைய கோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு வெப்லேயே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். பட் .com அப்படிங்கிறவங்க அப்படி இல்லை. wordpress.com எல்லாமே ப்ரைவேட் என்டிட்டி, தனியாக ஒருத்தவங்க ஓன் பண்ணியிருக்காங்க. இதை ஓன் பண்ணியிருக்கவங்க யார், அதாவது இதோட கிரியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wordpress.org ஒர்க் பண்ணவர். wordpress.org கோஃபவுண்டர் தான் தனியாக பிரிஞ்சு .com அப்படின்றத நம்ம குழப்பறதுக்காக கரம் பிடிச்சவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, புதுசாக இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதில் என்னென்னா வித்தியாசம் இருக்குது, பேர் தானே வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மிகப்பெரிய தப்பு நீங்கள் பண்ணுறதுல. ஸோ நீங்கள் ஒரு சைட் கிரியேட்டராக இருந்தால் பேசிக்காக இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. சைட் கிரியேஷன் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெப்பில் போயிட்டு வேர்ட்ப்ரெஸில் பண்ணலாம், ஓகே வேர்ட்ப்ரெஸ், வேர்ட்ப்ரெஸ்னால் எப்படி சாதாரணமாக எல்லாமே .com தான் முடியும், சரி நம்மளும் போய் wordpress.com அப்படின்னு அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ wordpress.com அப்படிங்கிற லெவலில் ப்ரோஸ் பார்த்துடலாம், அதாவது அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துலாம். உங்களுக்கு எந்த வித நாலேஜும் இல்லை, ஹோஸ்டிங் நாலேஜ் எதுவுமே இல்லை, எந்த ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எந்த ஒரு கோடிங்குமே உங்களுக்கு தெரியாது, மெயின்டெனன்ஸ் எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது, ஜஸ்ட் நான் ஒரு பிளாகர், எனக்கு பிளாக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் wordpress.com லாகின் பண்ணிக்கலாம். இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஹோஸ்டிங், உங்களுக்கான சக்கச்சக்கச்சக்க அப்டேட்ஸு, உங்களுக்குடைய பேக் எண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எந்த தலைவலையுமே இருக்காது, நீங்கள் ஜஸ்ட் போய் போஸ்ட் போட்டால் மட்டுமே போதும், உங்களுடைய ஃபுல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இது wordpress.com. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரீயாக உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அதாவது 3GB ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தராங்க. நீங்கள் அதில் உங்களுடைய ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம், வீடியோஸ் போட்டுக்கலாம், உங்கள் சைட்டில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸு அப்படியே அப்லோட் பண்ணுறது, ஆப்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணால் அப்லோட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்க ஃப்ரீயாக உங்களுக்கு 3GB தராங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் பற்றி உங்களுக்கு கவலைப்பட வேணாம். உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஃபுல்லாக பேக்கெண்டுடைய பேக்கப் எல்லாமே wordpress.com எடுத்து வச்சுப்பாங்க. உங்களுக்கு தேவையானப்போ என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல கொடுத்துக்கலாம், இல்லைனா அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய டேட்டா ஃபுல்லாக உங்கள்கிட்ட சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் wordpress.com உன்னுடைய அட்வான்டேஜஸ் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் அந்த 3GB ஆஃப் டேட்டா, உங்களுக்கு இந்த 3GB ஆஃப் டேட்டா மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு எக்கச்சக்கமாக பே பண்ண வேண்டிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா, ஒரு $48 வெறும் 6GB ஆஃப் டேட்டா பர் இயர், அதுதான் அவங்க தராங்க. அண்ட் $300 பர் இயருக்கு வந்து அவங்க 200GB தராங்க. இதுதான் அவங்களுடைய மொத்தமான ஹோஸ்டிங் பிளான். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லின்னு சொல்லலாம். இது நான் .org வரப்போ நம்ம அதை பற்றி பேசலாம். அடுத்த கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு இவங்க ஃப்ரீடமே கொடுக்க மாட்டாங்க, உங்களால் சைட் அவ்வளோ ஆட் பண்ண முடியாது. நான் சொல்லுங்க தெரியுமா, உங்களுக்கு .abc.com அப்படின்னு இல்லாமல் .abc.wordpress.com அப்படின்றதுக்கும் சொல்லியிருந்தால, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பிளானுக்கு மாறணும். பிளான்ஸ் வந்து $48 $5000 வரை கூட வெளியாகும். அது ரொம்ப கஷ்டமான சல்லையான வேலை. அடுத்ததாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆட்ஸ், இப்போ நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்களுடைய ஆட்ஸை உங்கள் சைட்டில் அவங்களாவே வச்சுருவாங்க, உங்களுடைய கன்சென்ட்டே இல்லாமல். ஸோ வேர்ட்ப்ரெஸ்னுடைய ஆட்ஸ்லாம் கீழே ஓடும், வேர்ட்ப்ரெஸ் ஜாயின் வேர்ட்ப்ரெஸ் டுடே, ஜாயின் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே எல்லா இடத்துலையும் ஓடும். ஸோ இது ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய டென்ஷன்
கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக தீம்ஸ். தீம்ஸுங்கிறது உங்களுடைய சைட் எப்படி இருக்கணும் அப்பியரன்ஸ் பொறுத்து தான் தீம்ஸ். ஸோ இதில் உங்களால் தீம்ஸை அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா விஐபிக்கோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பிளானுக்கும் நீங்கள் மாறணும். அது $300 பர் மந்த்லேருந்து $5,000 பர் மந்த் வரைக்கும் வேரியாகும். ஸோ அது ரொம்ப 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 காஸ்ட்லியாக சொல்லிக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்காது. உங்களுடைய ஸ்டாட்ஸை வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. கூகுள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இதில் ஆட் பண்ண முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். உங்களுடைய பேஜில் எவ்வளோ நாள் எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து வியூ பண்ணியிருக்காங்க, எந்த டிவைஸ்லேருந்து வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் காட்டக்கூடியது தான் அனாலிட்டிக்ஸ். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸை உங்களால் இதில் ஆட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ரொம்ப குறிப்பிட்ட லெவல் தான் என்ன நடக்குது, உங்கள் பேஜில் யார் யார் பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி டிஃபெக்ட்ஸ் ஆஃப் WordPress.com. ஸோ நான் WordPress.com யூஸ் பண்ண வேணாம்னே சொல்லலை. இப்போது நம்ம WordPress.org பக்கம் வந்து அவங்களுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ WordPress.org நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒரு ஆர்கனைசேஷன், இவங்களுடைய கோட்ஸ் எல்லாம் பப்ளிக்லி அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்க வந்துட்டு உங்களுக்கு ஹோஸ்டிங் பிளான் டிஃபால்ட்டாக தரப்போகிறது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் பிளான்ஸை வந்து நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஹோஸ்டர்ஸ்லேருந்து வாங்கி லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் டொமைன் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு யாராவது ரொம்ப சீப்பாக கொடுக்குறவங்கக்கிட்டேருந்து கூட நீங்கள் டொமைன் நேம்ஸ் வாங்கிக்கலாம். டொமைன் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ₹50 ₹100 பர் இயர் வரை கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி WordPress.org லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் $20 இருக்குது. உங்களுக்கு $20 பயங்கரமான பிளான்ஸ் இருக்குது பெர் மந்த்லேருந்து. இவங்க ஃப்ரீயாக உங்களுக்கு ஹோஸ்டிங் தர போகிறதுல நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதா இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ்டர்ந்து நீங்கள் வாங்கி உங்கள் கூடயே லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பயங்கரமான ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃப்ரீடம் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு WordPress.com இருக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ரொம்ப கிடுக்க பிடிக்கலாம் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த தேர்ட் பார்ட்டி கூட வேணால் லிங்க் வச்சுக்கலாம். எந்த அனாலிட்டிக்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம சொல்லக்கூடிய தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ். ஸோ தீம்ஸ்னால் என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி தீம் வேணால் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் சைட்டில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்ததாக ப்ளகின்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதில் வந்துட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் உங்களால் அட்டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ்லேருந்து எல்லா விதமான ப்ளகின்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ளகின்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பசில்ஸ் மாதிரி. அதை உங்களுடைய சைட்டில் ஆட் பண்ண பண்ண உங்களுடைய சைட் இன்னும் இன்னும் மெருகேறிக்கிட்டே போகும். ஸோ இது நான் சொல்லியிருந்த மாதிரி இது ஆல்ரெடி பப்ளிக் கோட், அதாவது சோர்ஸ் கோட் வந்து பப்ளிக்லி அவைலபிளாக இருக்கிறதுனால நிறைய டெவலப்பர்ஸ் WordPress.org பக்கம் இருக்கிறாங்க. ஸோ WordPress.org எக்கச்சக்கமான ப்ளகின்ஸ் இருக்குது. அதுவும் ஃப்ரீயாகவே நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது. பட் இதே நீங்கள் WordPress.com பண்ணணும்னா உங்களுக்கு ப்ளகின்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி தான் பண்ணணும். அது $300-$5,000 அந்த பிளான்ல தான் இருக்குது. ஸோ இதில் ஃப்ரீயாகவே நிறையா ப்ளகின்ஸ் வந்து .org இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஆட்ஸும் கூடாது. WordPress.com ஒரு மணிக்கு இதில் ஜாயின் WordPress.org எந்த ஆடும் ஆகாது. உங்களுக்கு தேவையான நீங்கள் உங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் ஆட்ஸன்ஸோ இல்லை தேர்ட் பார்ட்டி ஆட்ஸன்ஸோ நீங்கள் வாங்கி லிங்க் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் எந்த விதமான அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்தே தான் ஆகணும். ஸோ அதில் சில டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோஸ்டிங் சொல்லியிருந்தேன். ஹோஸ்டிங்கில் நம்ம வந்துட்டு WordPress.com 3GB உங்களுக்கு பெர்மனண்ட்டாக கொடுத்துருவாங்க. அந்த 3GB நீங்கள் எத்தனை நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் WordPress.org அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் தனியாக தேர்ட் பார்ட்டிகிட்ட இருக்கிற மட்டும்தான் ஹோஸ்டிங் வாங்கி ஆகணும். ஹோஸ்டிங் ஏர் ப்ளூ ஹோஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் மாதம் ₹200 இருந்து பிளான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மந்த்லி மந்த்லி நீங்கள் அவங்களுக்கும் பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த விஷயம் நம்மளுடைய டொமைன் நேம்ஸ். ஸோ அவங்க ஃப்ரீயாக அவங்களுக்கு டொமைன் நேம் சப்டொமைன் கொடுத்தாங்க. இவங்க ஃப்ரீயாக டொமைன் கொடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் தேர்ட் பார்ட்டிகிட்டருந்து தான் வாங்கி அட்டாச் பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கு வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். ஹோஸ்டிங்னா என்ன, டிஎன்எஸ்னா என்ன, கஸ்டம் டொமைன்னா என்ன, அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இந்த டெக்னிக்கல் சைடு இருந்தால் மட்டும் நீங்கள் ஓஆர்ஜி பக்கம் வாங்க. நான் சொல்லியிருந்த பேக்கப் WordPress.com வந்து உங்களுக்கு பேக்கப் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க. பட் .org உங்களுக்கு பேக்கப் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் $50 பர் இயர்லேருந்து ஓஆர்ஜிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மொத்த இதுவுமே. ஸோ $50 ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இவங்க உங்களுக்கு பேக்கப் பிளான்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுடைய கண்டென்ட்ஸையும் உங்களுடைய சைட்டுடைய தீம்ஸையும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் ரெண்டு சைட்டுக்குமே, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா .com தான் .org தான் பெஸ்ட்டாடா, ஏன்னா இவ்வளோ சொல்கிற இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் எதையுமே இது தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா WordPress.com உங்களுக்கு டெக் இப்போது என்ன இப்போ என்னதான் சொல்ல வர எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
WordPress.com அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது எனக்கு இந்த கோடிங் தெரியாது, டெவலப்பிங் தெரியாது, எனக்கு இந்த இதெல்லாம் அப்படி இப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் தெரியாது, நான் போகிறேன் பிளாக் போகிறேன் போஸ்ட் போடுறேன் எனக்கு வந்துட்டு வியூஸ் வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு வந்து WordPress.com அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு சைட்னே சொல்லலாம். பட் கொஞ்சம் பேமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓஆர்ஜி. இதுக்கு நீங்கள் யார் தேவைப்படுவாங்க, இதை யார் யூஸ் பண்ண போவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசிக்கான டெக்னிக்கல் நாலேஜ், ஒரு சைட்டை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஹோஸ்டிங் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, டொமைன் நேம் எப்படி வாங்குறோம்னு தெரியும், எனக்கு கனெக்ட் பண்ண தெரியும், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண தெரியும், பிரச்சனை வந்தால் எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க .org பக்கம் போகலாம். இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஹோஸ்ட் பண்ணலாம், ஹோஸ்டிங்கை மாற்றலாம். இவங்க ஹோஸ்டிங் எனக்கு ரொம்ப காசு வாங்குறாங்க, ஸோ இவங்ககிட்டேருந்து நான் இந்த மந்த் விலகி நான் நெக்ஸ்ட் மந்த் வேறு ஹோஸ்டிங் லிங்க் பண்ணிப்பேன் அப்படின்னா டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ரீடம் உங்களுக்கு .org கொடுக்குது. ஸோ இதுதான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் மைண்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, WordPress ரெண்டு வகை இருக்குது, ரெண்டுமே வித்தியாசமானது, டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நல்லா யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ரொவைட்ஸ் இருக்காங்க, இவங்கள தவிர்த்து Wix.com இருக்காங்க, கூகுள்லேயே பிளாகர் இருக்குது, நிறையா பல சைட்ஸ் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. பட் இருக்கிறதுலே டாப் ஆஃப் தி ஃபுட் செயின் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா WordPress.com அண்ட் .org. .com விட .org தான் ரொம்ப பெரிய ஆளுங்க. என்ன சொல்ல போனால் நிறையா பேர் ஓஆர்ஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுவோங்க. திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் தி பீப்பிள் ஃப்ரம் டாடா. பை பை. சீ யூ. சைனிங் ஆஃப். And I didn't understand that you